நண்பர்களுக்கு வணக்கம். போன பதிவில் நமக்கு எவ்வளோ கடலெண்ணெய் கிடச்சிதுன்னு பார்த்தோம். இந்த பதிவில் கடையில் 180 ரூபாய்க்கு கடலெண்ணெய் கிடைப்பது எப்படி சாத்தியம் அப்படின்னு பார்க்கலாம். சமையல் எண்ணெய், ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஸ்கேம் இன் இந்தியா. அதில் நம்ம கடலெண்ணெயை பற்றி பார்க்கலாம். எப்படின்னா, நம்ம சின்ன வயசில், அதாவது ஒரு 30-35 வருஷம் முன்னாடி, சென்னையிலேயே கடலெண்ணெய் வாங்கணுன்னா பக்கத்தில் இருக்க நாடார் கடைக்கு தூக்குச்சட்டியை கொண்டு போயிருப்போம். அந்த ஞாபகம் எனக்கு இன்னும் இருக்குது. அதுவும் அவர் பெரிய பெரிய அண்டாக்களில் கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய் அப்படின்னு வச்சுருப்பாங்க. நம்ம எவ்வளோ கேட்குறோமோ 1 லிட்ரோ 1/2 லிட்ரோ அது ஒரு அளந்து நம்ம ஊற்றி கொடுப்பாரு. இந்த வழக்கம் இன்னும் சில கிராமங்களில் இருக்குது. ஆனால் திடீர்னு ஒரு நாள் அதையெல்லாம் கலப்படம், கடலெண்ணெய் உடம்புக்கு ஆகாது, அதில் இந்த ஃபேட் இருக்குது, அந்த ஃபேட் இருக்குது அப்படின்னு சொல்லி இன்டர்நேஷ்னல் கம்பெனிங்க எல்லாம் சன்ஃப்ளவர் ஆயில், ரீஃபைண்ட் ஆயில், பாம் ஆயில் அப்படி இப்படின்னு 1 லிட்ரு பேக்கெட் 1/2 லிட்ரு பேக்கெட்டை இறக்குனாங்க. சன்ஃப்ளவர் ஆயிலில் எந்த ஃபேட்டும் கிடையாது, உடம்புக்கு ரொம்ப நல்லது, நீங்கள் ஸ்லிம் ஆயிடுவீங்க பெரிய அப்படின்னு பெரிய பெரிய நடிகர்லாம் வச்சு டாக்டர் மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டு டெய்லி டிவியில் வந்து நம்மளோட மனசை மாற்றினாங்க. சமயத்தில் இங்கிருந்த மொத்த கடலையும், அதாவது அவங்க அதாவது ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு இம்போர்ட் பண்ணி, அவங்க ஊரில் கடல் எண்ணெயில் இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது, இதில் இருக்கிற குட் ஃபேட் உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி அங்கே இப்போ வரைக்குமே கடல் எண்ணெயில் தான் சமையலுக்கு மேஜராக யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் நாம் இன்னுமே நம்ம நாட்டில் நம்ம நேட்டிவ்க்கு ஆகாத வளராத சன்ஃப்ளவரையும் சன்ஃப்ளவர் ஆயில், பாம் ஆயில், ரைஸ் ப்ரான் ஆயில் அப்படின்னு இது எல்லாத்தையும் பிளெண்ட் பண்ணி அது ஒரு ஆயில் அப்படின்னு சொல்லி ரொம்ப சீப் ரேட்டில் கொடுக்குறாங்கன்னு அதையெல்லாம் டிவி ஆட்ல பார்த்து வாங்கி நம்ம உடம்புக்கு செட்டே ஆகாமல் சுகர், பிபி, ஹார்ட் ப்ராப்ளம், கிட்னி ப்ராப்ளம் சொல்லி அப்போது இல்லாத எல்லா நோய்களும் இப்போ நம்ம சேர்த்து வச்சுருக்கோம். ஓகே, இப்போ நம்மளோட அந்த 45 லிட்டர் எண்ணெயை என்ன பண்ணணும்னு பார்க்கலாம். நம்ம நண்பர்களுக்கு 2 லிட்டர் வீதம் கொடுக்கலாம்னு முடிவு பண்ணி கொஞ்சம் பேருக்கு கொடுத்தோம். சரி, என்ன ரேட்டுக்கு கொடுக்கலாம்னு சொல்லி அவங்கக்கிட்டே கேட்டப்போ அவங்க சொன்னது என்னென்னா, கடையிலேயே 180 ரூபாய்க்கு தான் கடலெண்ணெய் கிடைக்குது, அதுக்கு மேலே நம்ம எவ்வளோ கொடுத்துட முடியும் அப்படின்னு சொன்னாங்க. நமக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. அதற்கான பதிவு தான் இது. நம்ம செக்கில் ஆட்டினப்போ கிடைச்ச தகவல் என்னென்னா, 1 லிட்டர் எண்ணெய் வரணும்னா, கடலெண்ணெய் வரணும்னா குறைஞ்சது 2.5 கிலோலேருந்து 3 கிலோ வரைக்கும் பருப்பு தேவைப்படும்னு சொன்னாங்க. இது நாம் நம்முடைய ரேஷன் கடையில் வாங்கின 1/2 கிலோ கடலையோட ரேட்டு 84 ரூபா. இது நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கின 1/2 கிலோ கடலையோட ரேட்டு 89 ரூபா. ஆவரேஜாக நம்ம 1 கிலோ வந்து 160 ரூபா, அதாவது 80 ரூபான்னு வச்சா கூட 160 ரூபா ஆகுது. சரி, அதையும் நம்ம கம்மி பண்ணிவிட்டு ஆவரேஜாக 150 ரூபான்னு எடுத்துக்கலாம். அப்போது 2.5 கிலோ கடலை போட்டால் தான் 1 லிட்டர் எண்ணெய் வரும். அதாவது 2.5 கிலோ அப்படின்றது 150 ரூபா ரேட்டில் பார்த்தீங்கன்னா 375 ரூபா ஆகும். அதாவது 1 லிட்டர் கடலெண்ணெய் நமக்கு கிடைக்கிற கடையில் கிடைக்கிற ரேட் படி பார்த்தா 375 ரூபா குறைஞ்சது ஆகும். ஆனால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க, ஹோல்சேலில் வாங்கும்போது ரேட் இன்னும் கம்மியாகுமே அப்படின்னு. ஓகே, நான் உங்கள் சைடுக்கே வரேன். நம்ம எண்ணெய் ஆட்டும்போது செய்யாரில் தான் நம்ம கொடுத்தோம். செய்யாரில் விவசாயிங்கக்கிட்டேருந்து ஏஜென்ட்ஸ் வாங்குற ரேட்டு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 2nd வீக்கில் 94 ரூபா. இந்த ஏஜென்ட் கிட்ட இருந்து கைமாறி எண்ணெய் கம்பெனிங்க கிட்ட போகும்போது குறைஞ்சது கிலோ 110 ரூபா ஆகும். ஏன்னா ஏஜென்ட்டு ஹோல்சேலரும் அவங்கவுங்க கமிஷன் கிலோக்கு 5 ரூபா இல்லை 2 ரூபா 4 ரூபா ஏதோ ஒன்று வைப்பாங்க. அப்படி பார்த்தாலும் அந்த எண்ணெய் கம்பெனிக்கிட்ட 1 லிட்டர் எண்ணெய் எடுக்க 2 கிலோவுக்கு 275 ரூபா ஆகும். அப்புறம் அவங்களோட ரன்னிங் காஸ்ட்டு, டிரான்ஸ்போர்ட்டேஷன், அப்புறம் மார்க்கெட்டிங், டீலர் கமிஷன், ரீட்டைல் கமிஷன், இது எல்லாம் அப்படி இப்படின்னு சேர்த்து ஒரு 50 ரூபா சேர்த்துங்க. அப்படி பார்த்தா கூட எம்ஆர்பி வந்து 325 ரூபாய்க்கு கொடுத்தா தான் அது அவங்களுக்கு எண்ணெய் கம்பெனிக்கு கட்டுப்படி ஆகும். ஆனால் அவங்களால 180 ரூபாய்க்கு எப்படி கொடுக்க முடியுது? அப்படி 180 ரூபாய்க்கு கொடுக்க எண்ணெயோட தரம் எப்படி இருக்கும்? அதில் சுத்தமான கடலெண்ணெய் தானா? இந்த நிலையில் நம்ம நண்பர்கள் கொடுக்கணும்னு முடிவு பண்ணதை வந்து அந்த எண்ணெயத்தையே விட்டுட்டோம். சுத்தமான ஆர்கானிக்கான நம்மளோட பண்ணையிலேருந்து நமக்கு கிடைச்ச எண்ணெயை அதன் அருமை தெரியாமல் இருப்பவங்களுக்கு கொடுப்பதை விட அதன் முழு பழங்களையும் நாமே அனுபவிக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணி அதை நாமளே வச்சுக்கிட்டோம். நம்மிடம் இருப்பது மொத்தம் 45 லிட்டர். எப்படியும் 1 மாதத்துக்கு வீட்டுக்கு 3-4 லிட்டர் எண்ணெய் ஆகும். அதனால் 1 வருஷத்துக்கு மேலேயே நமக்கு எண்ணெய் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுவும் இல்லாமல் எண்ணெயும் கெட்டு போகாது, மேலும் நம்ம உடலுக்கும் ரொம்ப நல்லது. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த பதிவுகளுக்கான நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.